ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி வந்து கோயம்புத்தூர் ஸ்பெஷல் அரிசியும் பருப்பு சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அரிசியும் பருப்பு சாதம் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து 300 கிராம் ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன், 1/2 கப்பு கடலைப்பருப்பு, 1/2 கப் துவரம் பருப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 1/4 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள் இதை எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரே ஒரு பச்சை மிளகாய், இது எலுமிச்சம்பழம் நம்ம டேஸ்ட்டுக்காக வச்சுருக்கேன். வாங்க அரிசி பருப்பு சாதம் எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். இது வந்து செய்கிறதுக்கு முன்னாடி அரிசி பருப்பு எல்லாம் ஒரு 1/2 ஹவருக்கு முன்னாடி ஊற வச்சுருங்க. இப்போ வந்து நம்ம அரிசியை ஊற வைக்க போகிறோம். பாருங்கள், அரிசி போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு 1/2 கப், துவரம் பருப்பு 1/2 கப், இதெல்லாம் நல்லா கழுவிட்டு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுக்கலாம். ஊற வச்சு எடுத்துட்டு வந்துடுறேன். பாருங்கள், இது வந்து ஒரு ப்ரெஷர் பேன் வச்சுருக்கேன். நீங்கள் குக்கர் இந்த மாதிரி எதில் வேணாலும் செய்யலாம். இப்போ இந்த ப்ரெஷர் பேனில் நம்ம செய்ய போகிறோம். வாங்க ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம். சீக்கிரம் செய்யணும்னு நினச்சிங்கன்னா அந்த அரிசியை வந்து நீங்கள் டம்ளரில் அளந்துக்கங்க. அந்த அளந்ததுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி 2x மடங்கு ஊற்றிட்டு 1 டம்ளர் தண்ணி சேர்த்தே ஊற்றி இதன் பக்கத்து அடுப்பில் காய வச்சிடலாம். நம்ம பருப்பு சாதம் செய்கிறதுக்கு முன்னாடியே அதுவும் பக்கத்தில் காய்ஞ்சிட்டு இருந்ததுன்னா சீக்கிரம் செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். டக்குன்னு காலையில் சீக்கிரமாக பண்ணலாம். 50 ml ஆயில் விட்டுக்கோங்க. 1/4 டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். ஒரு வாட்டி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா அடிக்கடி சாப்பிட தோணும். சோம்பு செவந்துருச்சு. இப்போ வந்து பெரிய வெங்காயத்தை போட்டுக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதக்கிடலாம். ஒரு பச்சை மிளகாய் இந்த மாதிரி கீறி போடணும். பச்சை மிளகாய் வந்து அந்த ஃப்ளேவருக்காக தான் போட்டிங்கன்னா நல்லா அந்த ஃப்ளேவர், பச்சை மிளகாய் ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக டக்குன்னு செஞ்சிடலாம். 15 நிமிஷம் போதும் நம்ம செஞ்சு முடிக்கிறதுக்கு. அந்த ப்ரெஷர் அடங்கிறதுக்காக ஒரு 5 நிமிஷம் அவ்வளோதான். கடையில் சீக்கிரம் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்குறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல டிஷ் இது. அதோட சூடாக சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப சீக்கிரமாக டக்குன்னு செய்கிறதுக்கும் ஒரு எமர்ஜென்சிக்கு செய்கிறதுக்கும் டேஸ்ட்டாகவும் ஹெல்த்தியாகவும் சாப்பிட்றதுக்கு இந்த அரிசி பருப்பு சாதம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து கோயம்புத்தூரில் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். இதில் வந்து இஞ்சியும் பூண்டையும் தட்டி போட்டிங்கன்னா அதோடய ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். சீக்கிரமாக நம்ம பண்ண போகிறனால நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட போகிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இப்போ வந்து தக்காளி போட்டுக்கோங்க. இப்போ வந்து மஞ்சத்தூள் கரம் மசாலா போட்டுக்கலாம். இது வீட்டில் அரைச்ச கரம் மசாலா, கொஞ்சம் போட்டாலும் நல்ல வாசனையாக இருக்கும். கடையில் வாங்குகிற கரம் மசாலா இருந்தால் நீங்கள் 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. ஸ்டவ் சிம்மில் வச்சுக்கோங்க. மிளகாப்பொடியெல்லாம் கருகிடக்கூடாது. மிளகாப்பொடி போடும்போது சிம்மில் வச்சுக்கணும் ஸ்டவ்வை. இப்போ வந்து தனியாத்தூளும் மிளகாத்தூளும் போடலாம். போட்ட ஒரு செகண்ட்லேயே நல்லா கிளறிட்டு நம்ம காய வச்சுருக்க தண்ணி காய்ஞ்சிருச்சு. இந்த பக்கம் ஹாட் வாட்டரை ஆட் பண்ணிக்கிறீங்க. கண்டிப்பாக தான் ஹாட் வாட்டர் போடணுன்றது கிடையாது. உங்களுக்கு வந்து சீக்கிரமாக செய்யணும்னு நினச்சிங்கன்னா ஹாட் வாட்டர் வச்சுக்கலாம். தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் ஹையில் வச்சுக்கலாம் ஸ்டவ்வை. இதில் பட்டை கிராம்பு, புதினா மல்லி இந்த மாதிரி எந்த ஐட்டமும் கிடையாது. தண்ணி கொதிக்க வைப்போம். எனக்கு வந்து கொஞ்சம் அரிசி பருப்பு சாதம் குழஞ்சிருந்தால் பிடிக்கும். ஒரு சிலருக்கு குழையாமல் பளபளன்னு இருந்தால் பிடிக்கும். நீங்கள் அதுக்கு அந்த மாதிரி தண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம ஊற வச்சு கழுவி எடுத்துகிட்டு வந்த அரிசியும் பருப்பையும் இதில் போட்டுக்கலாம். அரிசியெல்லாம் தண்ணி இல்லாமல் வடித்து போட்டாச்சு. இப்போ வந்து இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். உப்பு எல்லா பக்கமும் வர மாதிரி நல்லா ஒரு வாட்டி கிண்டி விட்டுக்கலாம். அடுத்து வந்து நம்ம லெமன் புளிஞ்சு, இந்த லெமன் புளிய போகிறோம். 2 தக்காளி ஆப்பிள் தக்காளி போட்டிருக்கேன். நீங்கள் நாட்டு தக்காளி போட்டிங்கன்னா ஒரு 3 தக்காளி போடுங்க. அந்த புளிப்பு இருந்துச்சுன்னா உங்களுக்கு லெமன் தேவையில்லை. இது புளிப்புக்காக, அந்த டேஸ்ட்டுக்காக தான் லெமன் போடுறேன். ஆப்பிள் தக்காளி போட்டனால நான் லெமன் போடுறேன். நாட்டு தக்காளியாக இருந்தால் நீங்கள் 3 தக்காளி போட்டுக்கோங்க. கொஞ்சம் அந்த லைட்டாக புளிப்பு டேஸ்ட் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். அது கிட்டத்தட்ட பிரியாணி டேஸ்ட் வந்துடும். கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம். அதாவது எங்களுக்கு வந்து நெய் டேஸ்ட் பிடிக்கும். இதுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் விடுறவங்களும் இருக்காங்க. தேங்காய் எண்ணெய் டேஸ்ட் பிடிக்கிறவங்க தேங்காய் எண்ணெய் விட்டுக்கோங்க, நெய் டேஸ்ட் பிடிக்கிறவங்க நெய் விட்டுக்கோங்க. இது உங்களோட விருப்பம் தான். 2 டேபிள்ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. கொஞ்சம் மல்லித்தலை போட்டுக்கலாம். இது அரிசி பருப்பு சாதம்னு சொல்கிற விட எங்கள் வீட்டில் பருப்பு பிரியாணின்னு தான் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும், எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். வாங்க இதை மூடி வச்சிடணும். மூடி வெசில் போட்டுருங்க.
பாருங்க, ரெண்டு விசில் வந்துருச்சு. இது ப்ரெஷர் அடங்குற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். தம் அடங்கிருச்சு. கோயம்புத்தூர் ஸ்பெஷல் அரிசியும் பருப்பும் இப்போ ரெடி ஆயிருச்சு. சூப்பராக வந்திருக்கு. ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருக்கும் பாருங்க. இது வந்து நம்ம செஞ்ச சில்லி தொக்கு. இதோட வீடியோ இருக்குது, பார்த்துக்கோங்க. இது வந்து லெமன் ஊறுகாய். இதுக்கு வந்து பெஸ்ட்டு காம்பினேஷன் வந்து இது தான் இருக்க முடியும். இதுக்கு மேலே வேணும்னா ஒரு பொட்டேட்டோ ஃப்ரை வச்சுக்கலாம். ஆனால் இதை அடிச்சுக்க எந்த சைடிஷும் வராது. இது மாதிரி நீங்களும் செஞ்சு அசத்துங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக கமெண்ட் போடுங்க. அடுத்து ஒரு வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய்.